எபிசோட் ஸ்டார்டிங்லேயே கண்ணாடி பேப்பாவை தான் கட்டுங்க. பார்ந்துட்டு ஒரு பேப்பரை வாசிச்சு கிடக்க, அதில் என்ன இருக்குன்னா கொண்டக்காரி மகன்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்ருப்பாங்க. இன்ஃபர்மேஷன் மாதிரி இன்டர் காம்படிஷனுக்காக ஸ்விம்மிங் கிளப்லேருந்து யாரோ ஒருத்தவங்க கலந்துக்கணும் அந்த மீட்டிங்கு அப்படின்ட்டு. ஸோ அங்கே இருந்துட்டு என்ன டயலோ இது, இதிலலாம் யார் கலந்துப்பா அப்படின்னு சொல்லி நான் கலா பேச, நம்ம ஏஞ்சிட்டு நம்ம கிளப்பில் இருக்கவங்க எல்லோரும் இங்கே தானே இருக்கோம், யார் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண வேணான்னு நினைக்கிறவங்களா கை தூக்குங்க அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்கவங்க எல்லாருமே தூக்கிடுவாங்க. அப்போ போயிடும், அப்போ பேனு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம போட்டு இருந்துட்டு அவளும் நம்ம பக்கம்தான், அவளுக்கு பதிலாக நானே கை தூக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனை தூக்கிடுறான். வாய் இருந்துட்டு ஒரு பயல் மட்டும் தூக்காதே இருக்கான் அப்படின்னு சொல்ல, அது வேற யாரும் இல்லை மின்ட்டு தான், மின்ட்டு தான் தூக்காதே இருப்பான். மின்ட்டு ஏஞ்சிட்டு இங்கே பாடுறா, எனக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்ல, நம்ம குழாவை இருந்துட்டு உடன்பாடு இல்லைன்னா அப்போ மூடிட்டு கம்முன்னு உட்காந்துரு அப்படின்னு சொல்கிறான். மின்ட்டு வந்துட்டு எதுக்கிட்ட அப்படி பேசுகிற, ஏற்கனவே வந்து கொண்டக்கறி வேணுந்துட்டு நம்மளை டவுன் பண்ண தான் பார்க்குறான் நம்ம கிளப்பை, இப்போ போய் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணலன்னு வச்சுக்கோயேன் அவளுக்கு இன்னும் வசதி ஆகிடும் அப்படின்னு சொல்ல, சங்கம் இருந்துட்டு மின்ட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான், ஆமாண்டா அவன் சொல்கிறது கொஞ்சம் கரெக்டு மாதிரி தானே இருக்குது அப்படின்ட்டு. குழா இருந்துட்டு அப்படி நீனே அட்டன் பண்ண அப்படின்னு சொல்ல, மின்ட்டு வந்துட்டு அப்படின்னா நீ என்ன கிளப் மெம்பரை ஏற்றுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ ஏற்றுக்கலனா மட்டும் நீங்கள் எது கிளம்ப வைப்போற அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக பேச, நம்ம வாயே இருந்துட்டு இங்கே பாடுறா எப்படியும் உன் பேர் எங்கள் கிளப் மெம்பரில் சேர்ந்துருச்சு, அதுக்காகலாம் உன்னை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அப்போ அப்போ இருந்துட்டு இங்கே பாடுறா உனக்கு வேணால் ஒரு சான்ஸ் தரும், நீ போய் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணு, நம்ம கிளப் மேலே ஒரு தப்பும் இல்லை, நம்ம கிளப்பு கரெக்டாக தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நீ ப்ரூவ் பண்ணி காட்டு, அப்புறம் நாங்கள் உன்னை ஏற்றுக்குறோம், அது மட்டும் இல்லாத நீ சொல்கிறதையும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்ல, அப்போ வாயே இருந்துட்டு ஆமாம் அப்போ சொல்கிறது கரெக்டு தான், அப்போ சொல்கிறதுக்கு யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கை தூக்குங்க அப்படின்னு சொல்லி வாய் கேட்க, எல்லாருமே தூக்குறாங்க, மின்ட்டும் தூக்கிடுறான் கையை. அப்புறம் என்ன, அவ்வளோதான் மீட்டிங் முடிஞ்சு போயிடுச்சு, அந்த மீட்டிங்கை போய் அட்டன் பண்ணுறது நம்ம மின்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கெல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. அப்போ வாய்கிட்ட அப்போ இருந்துக்கிட்டு, நீ அந்த மீட்டிங் அட்டன் பண்ணல, இங்கே இருக்க இஷ்யூவை பற்றி நீ பேசலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே என்னடா இஷ்யூ அப்படின்னு சொல்லி வாய் கேட்குறான். இல்லைடா கோச் போனதை பற்றி அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு கோச் போனதை பற்றி நீ கவலைப்படாத, நான் இங்கே நல்லா பார்த்துக்கிறேன் கிளப்பை அப்படின்னு சொல்ல, அப்போ இருந்துட்டு நான் அதை நினச்சி கவலைப்படல, நீ எப்படி இந்த கிளப்பை பார்த்துக்க போகிறேன்னு நினச்சிதான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு அதை நினச்சிதான் நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம், நாங்களாம் நல்லா தான் பார்த்துப்போம், சரி இந்தா இதுதான் அடுத்த வாரத்தோட ஷெடியூலு, இதை நீ காப்பி பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துரு, இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓய் கிளம்பி போய்ட்டான். அப்போ முழிச்சுட்டே அங்கே நிற்கிறான். இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் கிப்பி வெட்டிக்கிட்டு ஒரு குட்டி நச்சுன்னு வர, அதை பார்த்துட்டு போட்டு எங்கிருந்தோ வந்த அழகேன் பார்த்து பாடிக்கிட்டே மெய் மருந்து நடந்து போயிட்டுருக்கேன். அப்போ அந்த குட்டி எதுவும் மிஸ் பண்ணிவிடுவான், ஏங்க உங்களது எது கீழே விழுந்து கிடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்க போட்டு, அந்த குட்டியும் டேங்க்ஸ் டாக் கோனவாயா அப்படின்னு சொல்லிட்டு, டி ஆஃபீஸ் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறா. போட்டு வந்துட்டு அதுவா இந்த சைடு இருக்குங்க அப்படின்னு ஒரு தப்பான வழியை காட்ட, அந்த குட்டி பாதி நடந்து போயிடுவா. புட்டு அவளை கூப்பிட்டு அந்த பக்கம் இல்லைங்க இந்த பக்கம் அப்படின்னு சொல்ல, எனக்கே வந்து ஒழுங்காக வழி தேரல, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து தேரலாமா அப்படின்னு சொல்லி புட்டி கேட்க, அந்த குட்டி இருந்துட்டு இல்லைங்க பரவாயில்ல உங்களுக்கு எதுக்கு ஸ்டெமோ நானே தேடிக்கிறேன், பட் உங்களோட அப்ரோச் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் லைன் அடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, புட்டு ஐயோ விழுந்துட்டாயா அப்படின்ட்டு அவன் லைன் அடியை கொடுத்து அனுப்பி விட்றான் அந்த பொண்ணை. அடுத்த சீனில் கொண்டக்கறி வேணாதான் கட்டுங்க, எழுதுங்கடி இந்த ஸ்விம்மிங் டீம்லேருந்து யாரும் இந்த மீட்டிங்க்கு வரலன்ட்டு எழுதி போடுவோம் என்ன அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அப்பன் பார்த்து ஒரு பயல் வந்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ லேட்டாக வந்ததுக்கு மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு வந்து உட்கார்றான். அது வேறு யாரும் இல்லை மீன்ட்டு தான், மீன்ட்டை பார்த்தோன்னே கொண்டக்கறி வேணந்துட்டு, எலி எதுக்கு அம்மனம்மா தெரியுது அது கூட ஒன்று வேறு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவளும் முழிச்சிட்டு இருக்கா. அது வேறு யாரும் இல்லை சங்கு தான், மின்ட்டும் சங்கு காதில் போயிட்டு இப்போ பாடுற மாமனோட திறமையை எப்படி இந்த மீட்டிங்லேருந்து தப்பிச்சு அந்த காம்படிஷனுக்கு நம்ம கிளப்லேருந்து ஒருத்தவங்க கூட வேலை செய்யாத தப்பிக்க வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கொண்டக்கறி வேணந்துட்டு மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. மீன்ட்டு வந்துட்டு இந்த இருமாக ஒரு நிமிஷம், நாங்கள் சொல்லிக்கிறோம் ஸ்விம்மிங் கிளப்பை பற்றி, அடுத்த வாரம் நடக்க போகிற காம்படிஷனுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு கிடக்க ப்ராக்டிஸ் பண்ணி அப்படின்னு எதோ சொல்லிட்டு இருக்கா. நம்ம கொண்டக்கறி வேணும் காய் தட்டி, எப்பா நீங்கள் எவ்வளோ பிஸியான ஷெடியூலே வந்து நம்மளுக்காக வேலை செய்ய வந்திருக்கீங்களே, அதை நினச்சி நான் ரொம்ப பெருமை பண்ணுறேன், நீங்கள் ரொம்ப வேலைலாம் செய்ய வேணாங்க, ஓப்பனிங் சாங் பரதநாட்டியம் மட்டும் ஆடிடுங்களேன் அப்படின்னு சொல்ல, பரதநாட்டியமா அப்படின்ட்டு வாய பழக்கிறாமேன்ட்டு, ஆமாம்மா பரதநாட்டியம் தான் உங்களுக்கு தான் ஈஸியானதாக கொடுத்துருக்கேன் என்ன மீன்ட்டு, என்னங்க சங்கு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி சங்கை பார்த்துவான்னு கேட்க, அவனும் திருத்தின்னு முழிச்சுட்டு உட்காந்து கிடக்கான். இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் ஒய் அப்பையும் தான் கட்டுறங்க, ஒய் இருந்துட்டு ஏதோ டயட் பண்ணி பார்த்துட்டுக்க, அப்போ அதை கேட்குறான் என்னடான்ட்டு.
ஆமாண்டா உங்களுக்காக தான், எப்படி சோறெல்லாம் தின்னு உடம்பு கட்டுக்கப்பா வச்சுக்கணுன்றதுக்காக தான் பார்த்துட்டு கிடங்க அப்படின்னு சொல்ல, அப்போ அப்படி நீ உங்கள் அப்பா மாறிட்ட அப்படின்னு சொல்ல, அடியாதி தெரியாது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி வளரிட்டு கிடக்க. அப்பவும் அப்பா அங்கேருந்து போட்டு ஓடி வந்து, டே ஒரு ஹாட்டான பொண்ணை பார்த்தண்டா அப்படின்னு சொல்ல, அப்போ வந்துட்டு யாருடாவா அவள் பேர் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, ஆனால் அவள் லைன் அடி மட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்ல, அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கிடக்கான். அப்பவும் அப்போ அங்கே ஓடி வந்து கோணவும், டீனா ஒரு ஹாட்டான பொண்ணை பார்த்தண்டா அவன் அவள் ஸ்விம்மிங் பூலில் தான் குளிச்சுட்டு கிடக்கான் அப்படின்னு சொல்ல, டே நானும் தாண்டா பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற போட்டு, உன் ஆளை விட இருக்காதுடா அவள் செம்ம ஹாட்டு தெரியுமா அப்படின்னு சொல்ல போனவும், வா காட்டேன் அப்படின்னு இழுத்துட்டு போகிறான் அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும். அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணு தான். கோணவும் போட்ட பார்த்துட்டு, இங்கே பார்த்து எவ்வளோ ஹாட்டுன்ட்டு உன் ஆளை விடவா அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு கிடக்க குழாவும். ஃபேனு சங்கம் ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருப்பாங்க அந்த பொண்ணை. சங்கெல்லாம் விட்டா அங்கேயே ஃபர்ஸ்ட் நைட் நடத்திடுவான் போல, அந்த அளவுக்கு வளைஞ்சு நெலஞ்சிட்டு உட்காந்து கிடக்கா. போட்டு இருந்துட்டு, இந்தாங்க துண்டு அப்படின்னு எடுத்துகிட்டு போய் அந்த பொண்ணுகிட்ட கொடுக்க, தேங்க்ஸ்டா அப்படின்னு அந்த பொண்ணை தலையை தொட்டிட்டு கிடக்கா. போட்டு இருந்துட்டு, இங்கே யாருக்கும் அலர்ட் கிடையாது, நீங்கள் எப்படி வந்து குளிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, குளிச்சிங்களா நான் தான் புதுசாக வந்திருக்க கோச்சு அப்படின்னு சொல்லி, என் பேர் மை அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க, அங்கே இருக்கவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க கோச்சான்ட்டு. ஒய் இருந்துட்டு அப்போ கோச்சுட்டே அப்படின்னு சொல்லி எதை கேட்க வர, அந்த பொண்ணு இருந்துட்டு, இங்கே பாருங்கள் நான் சொல்கிறது தான் நீங்கள் எல்லாம் செய்யணும், நீங்களே எதிர்த்து என்ன பேசக்கூடாது, உங்கள் பேரெல்லாம் அப்புறமேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஓகேவா, ஷெடியூல் இன்றைக்கி வந்துடும் அது பிரகாரம் நடந்துக்கோங்க, எல்லோரும் இங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ஒரு பையன் மட்டும் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறான். அப்பன் பத்து மின்ட்டு வர, அந்த பையனை வந்துட்டா மேம் அப்படின்னு சொல்ல, மின்ட்டுக்கிட்டே இவங்க தான் புதுசாக வந்திருக்க கோச்சு அப்படின்னு சொல்ல, மின்ட்டு ஹாய் மேம் அப்படின்னு சொல்கிறான். மின்ட் நீயா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அந்த மேமும் மின்ட்டு தெரிஞ்ச மாதிரியே பேச, அங்கே இருக்கவங்க எல்லோரும் வாயை பழந்துட்டு ஒருவேளை தெரியுமோ அப்படின்ட்டு மூஞ்சி மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. அந்த மேம் இருந்துட்டு, சரி போய் எல்லாம் ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, மின்ட்டு மட்டும் அட்ட ஷாக்லேயே பார்த்துட்டு கிடக்கான். மின்ட்டுக்கோ இந்த மாய்க்கோ என்ன சம்மந்தான்ட்டு போக போக தெரிஞ்சுக்கலாம். அத்ததையில் கொண்ட கறி வேனையும் மின்ட்டி தான் கட்டாங்க. வேன் இருந்துட்டு, அடே பரதநாட்டியம் ஆடிடுவீங்களாடா நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, மின்ட்டு இருந்துட்டு, இது யாரோட ஆர்டரு, இது என் புஜிக்குட்டியோட ஆர்டர்ல, அது எப்படி பண்ணாத இருப்போம் அப்படின்ட்டு மின்ட்டு ரொமான்டிக்காக கொண்ட கறி வேனுகிட்ட பேச, அவளும் இருந்துட்டு, அட தூரப்பட லூசு பண்ணி, இங்கே பாரு நான் உன்னை அந்த டான்ஸில் ஆட வைக்கிறதுக்கு காரணமே நீங்கள்லாம் அசிங்கப்பட்டு நிற்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்ல, ஏண்டி இப்படி கருவம் கட்டி நிற்கிற, உனக்கும் இந்த ஸ்விம்மிங் டீமுக்கும் என்ன தான் பிரச்சனை, யாரே கைட்டு விட்டாங்களா உன்னை காதல் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்க, மேபி இருக்கலாம் அப்படின்னு அந்த குட்டி சொல்கிறோம். அதென்ன பார்த்தேன் அடு சண்டாளி அப்படின்ட்டு மன உடஞ்சி நின்றுட்டு கிடைக்க நம்ம மீன்ட்டும். இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் சங்கு வந்துட்டு நாலஞ்சு தோழிகளை கூட்டிகிட்டு வரான். இவங்களாம் கொண்டக்காரங்களோட கிளப்பில் சேர்ந்தவங்க தான், நம்ம சங்கம் இருந்துட்டு இங்கே தான் இருக்காங்க மின்ட்டு கூட அப்படின்னு சொல்ல, அதுங்களும் வந்துட்டு தனியாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கம் யாருக்கோ மெசேஜ் பண்ணுறான். அது வேறு யாருக்கும் இல்லை மின்ட்டுக்கு தான், அதில் என்ன எழுதியிருக்கணும், டே நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் ஆட்டத்தாரமே அப்படின்னு சொல்ல, அவனும் உஷாராயிட்டு வேனை கூப்பிட்டு, டே அங்கே பாருடி கற்பம்பூச்சி மாதிரி ஏதோ அலையுது அப்படின்னு சொல்ல, டே சும்மா வளராதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அவளோ, அடியே போய் பாருடி அப்படின்னு சொல்ல, அவளும் முன்னாடி போய் பார்க்குறா. இதுதான் நல்ல சாக்குன்ட்டு நம்ம மின்ட்டு போயிடும், அடியே அங்கே தாண்டி கடக்கு போவாதடி அப்படின்ட்டு அவளை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்க, வேனு திருத்துன்னு முடிச்சுட்டே கிடக்கா. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் சாங் இருந்துட்டு, வாங்க பெண்களே அந்த ரூமு தான் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போக, அதுங்களெல்லாம் அப்போ ஒரு குட்டி கூப்பிட்டு, ஏ வேணாண்டி நம்ம அப்புறமேட்டு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்ம பேசிக்கலாம் வேன்ட்டேன், இப்போ போய் அதை பற்றி பேசினோன்னா அவன் நம்மளை நம்பாத மாதிரி இருக்கும் சரியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தாண்டி அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்குங்க. சங்கு திருத்துன்னு முடிச்சுட்ருக்கான், ஐயோ பிளான்ஸ் ஒத்துப்பிடுவோம் அப்படின்ட்டு. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம மீன்ட்டும் பாவாடை ஜிப்பை கட்டிட்டு கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான் வேனை. வேன் இருந்துட்டு அடுத்து தூர போடா, எதுக்கு இப்போ என்னை கட்டி பிடிச்சேன் அப்படின்ட்டு கேட்டுட்டு நிற்க, மின்ட்டு வந்துட்டு, ஐயோ நான் பயந்துட்டு தான் காட்டி பிடிச்சேன் வேறெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, சரி நான் போகிறேன்டா அப்படின்ட்டு வேனை கிளம்ப பார்க்குறா. மின்ட்டு அவளை பிடிச்சி வச்சுக்கிட்டு, அடியே என்னடியே பரதநாட்டியம் கற்று தரந்தானே இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்தேன், நீ பாட்டிலே கற்று தராத போகிற, இப்போ பாரு மாமனோட வெஸ்டர்ன் டான்ஸு அப்படின்ட்டு முன்னாடி நெஞ்சு தூக்கி தூக்கி காட்டுறான். அட லூசு போயிடு, நீ ஏதோ டான்ஸ் ஆடிட்டு போட அப்படின்ட்டு வேனும் ஓடி போய்ட்டா. அடியே நில்லடி அப்படின்ட்டு மின்ட்டும் சட்டையை கட்டிட்டு போகிறான், ஏதோ சதி வேலை பார்க்குறான் போல. அங்கே போய் பார்த்தா அந்த தோழிகள் எல்லாம் நின்றுட்டுருக்கேன், வேணும் அங்கே வரா, அடி நீங்கள் என்னடி இங்கே பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லடி உன பார்த்து தனியாக பேசணும் தான் வந்தோம் அப்படின்னு சொல்ல, அப்பன்னு பார்த்து மின்ட்டு வேன் என்னடி அப்படியே முடிச்சுட்டு போயிட்டு அப்படின்ட்டு சட்டப்பட்டனை போட்டுட்டு வரான். வேன் வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி கிறுக்கு மாதிரி பண்ணிட்டு இருக்கான்ட்டு முடிச்சுட்டு இருக்க, அப்போ அந்த குட்டிங்களை வந்துட்டு,
என்னடி நீனும் ஸ்விம்மிங் கிளப் ரொம்ப ராசியாயிட்டீங்க போல, ஒன்னாவே இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசிட்டு, இந்தாடி ஃபைலு, அந்த பசங்க பரதநாட்டிய டான்ஸுக்கு எவ்வளோ விலையோட காஸ்டியூமாக வாங்கியிருக்கானுங்கன்ட்டு நீனே பார்த்து தெரிஞ்சு அந்த காசை கொடுத்துரு அப்படின்ட்டு கிளம்பி போயிடுதுங்க. கொண்டக்காரி வேணும் வந்துட்டு, ஏய் இது நான் திங்க் பண்ணது இல்லடி, இருங்க நம்ம இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்ல அதுங்க பாட்டில் கிளம்பி போயிடுதுங்க. நம்ம சாங்கு இருந்துட்டு நக்கலை சிரிச்சிட்டு இருக்கா, அதை பார்த்து வேணும் போய் மின்ட்டை முறைச்சி பார்க்குறா. அப்புறம் அவளுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாத அங்கே போய் ஓரமாக உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு கிடைக்கா. சங்கு இதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்க மீண்டும் வந்துட்டு, ஐயோனு பால அலூராளே அப்படின்ட்டு கவலைப்படுறான். அடுத்த சில ஒய அப்பவே தான் காட்டுறாங்க. அப்பவும் ஒய இருந்துட்டு கடைக்கு போயிட்டு இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரேன். அப்புறம் இருந்துட்டு ஒய பார்த்துட்டு, எதுக்குடா நீ பேட்டரை வாங்கக்கூடாதுன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அட லூசு பேரே நம்மளாம் சும்மர்ஸு, இந்த மாதிரி பேட்டரு வாழைப்புலான்னு கண்டதையும் தின்னுட்டு பெருத்து போனோன்னு வச்சுக்கோயேன், நம்ம தண்ணி மேலே மிதக்க மாட்டோம், தண்ணிக்குள்ளே தான் கிடப்போம் அப்படின்னு சொல்ல, அப்போ பயிலும் அதுக்கு தானே புது கொஞ்சம் வந்திருக்காங்களா அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஓய் இருந்துட்டு நான் அவங்கள நம்ப போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ இருந்துட்டு, ஆமாம் கோச் டேக் கேர் ஐடாவாங்களா அப்படின்னு சொல்ல, ஒய்யும் வந்து முறைச்சி பார்க்க அப்போ பயிலும் இருந்துட்டு, இல்லை எக்ஸப்ட் அவங்க பையனை தவிர அப்படின்னு சொல்ல ஒய் இழிச்சிட்றான். அப்புறம் அப்போ வந்தாடா வாழைப்பழம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்க, அதெல்லாம் வேணாம் அதுவும் வெயிட்டு போடுந்தான் அப்படின்னு சொல்ல, சரி அப்படி என்ன தான் திங்கிறதான் அப்படின்ட்டு கேட்டுட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒய் இருந்துட்டு அப்போ பார்த்துட்டு, டே நீ போயிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ இல்லைடா கோச்சிட்டே இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து சேர்ந்த, இப்போ அவரே இல்லைல்ல அதான் நீ போயிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ இருந்துட்டு நான் போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாண்டா இது உன் லைஃப் இல்லையா, உன் டார்கெட் வேறையா இருக்குது, அப்போ நீ கண்டிப்பாக நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அப்போ இருந்துட்டு இல்லை நான் போகல, உண்மை அதுதான் கோச்சிட்டே இருக்கிறதுனால தான் இங்கே வந்து சேர்ந்தேன், அதை விட உன் கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போது ஐயா இருந்துட்டு வச்சு கண்டு வாங்க அதை பார்த்துட்ருக்கா. அப்போ இருந்துட்டு இல்லை உன் கூட மட்டும் இல்லை, இங்கே இருக்கவங்க எல்லோரும் கூட நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், அவங்க எல்லோரும் என் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கல்ல, எப்படி இங்கேருந்து நான் போவேன் அப்படின்னு சொல்ல, ஓய் இருந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிறான். அப்போ இருந்துட்டு இங்கே பாடுறா ஈஸியான ரைட் ஆக்கிடலான்னு பார்க்காதீங்கடா நான் திக்கு ஸ்கின் அப்படின்னு சொல்ல, நம்ம ஒய்யை இழிச்சிட்டு அப்பு கணத்தை பிடிச்சி ஆட்டிட்டு, ஆமாண்டா நீ திக்கு ஸ்கின் தான் அப்படின்னு சொல்கிறோம், அடவு லூசு பேலே அப்படின்ட்டு இதுங்க ரெண்டும் அடிச்சுட்டு விளாண்டுட்டு கிடைக்க, அப்பன்னு பார்த்து ஐயோ காப்பாத்துங்க என் பேகை களவாணிட்டு போகிறான் ஒரு பயல் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க, அந்த களவாணி பயலும் நம்ம அப்பவும் ஒயும் சண்டை போட்டுற இடத்துக்கு வந்து நிற்க, டே நில்லடா அந்த பேகை கொடுத்துருப்போம் அப்படின்ட்டு அப்பவும் ஒயிருந்துட்டு அந்த பேகை வாங்கிட்டு அந்த பயலை அடித்து துரத்து விட்டுருவானுங்க. அப்போ ஐயா இருந்துட்டு அந்த பேகோட ஓனர்கிட்ட போய் சேர்த்துடுறாங்க அந்த பேகை. அவரும் வந்துட்டு தேங்க்ஸ்ப்பா இதில் விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக சாப்பாடு வாங்கித்தரேன் வாங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறோம். அப்பவும் இல்லைப்பா என் கூட கம்பெனி கொடுக்கறதுக்காகச்சும் வந்து சாப்பிடேன் அப்படின்னு சொல்ல, ஓய் இருந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையோ அப்படின்னு கேட்டு போட்டோம். அவர் வந்துட்டு இந்த கண்ணு தெரியாத வயசானவர்கிட்ட யாருப்பா பேசுவா அப்படின்னு சொல்ல, அப்போ வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கும் சூப்பரான ஸ்டோரி இருக்கும் காமெடியாக அது எங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்ல, அவரும் ஒரு மோதிரத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த மோதிரத்துக்கு சொந்தக்காரங்களும் நானும் ரொம்ப லவ் பண்ணோம், ஒரு நாள் ஆக்சிடெண்ட்டில் அவங்க இறந்து போயிட்டாங்க எனக்கு கண்ணு போயிடுச்சு, அப்போலேருந்து இந்த மோதிரம் இருக்கிறது அவரே என் கூட இருக்கிற மாதிரி, பேகு போனாலும் பணம் போனாலும் பரவாயில்ல, இந்த மோதிரத்தை எனக்கு பத்திரமா மீட்டு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்ல, அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்களா அப்படின்னு ஒய் கேட்குறான். இல்லை அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் ஒய்க்கும் அப்போக்கும் புரியுது அவர் ஒரு கே கப்புள்ன்ட்டு. அவரும் வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிளம்ப, அப்பவும் ஒய்யை ஹெல்ப் பண்ணுறாங்க அவருக்கு. அப்போ அவர் வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தேன். அப்போ ஒய்யும் அப்போ வந்துட்டு இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் கப்பல் இல்லை அப்படின்னு சொல்கிறானுங்க. எனக்கு கண்ணு தான் தெரியாதுப்பா, ஆனால் எனக்கு ஆறாவது சென்ஸ்னு ஒன்று இருக்குல்ல அதை வச்சு நான் புரிஞ்சுக்க முடியுது, நீங்கள் நல்லா வாழுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக, அப்போ ஒய்யை திருத்தின்னு முடிச்சுட்டு கிடக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி விட்டுடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஷேர் இருக்கும். அப்புறம் மறக்காம என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க. டாட்டா.